Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காய வடகம் யூஸ் பண்ணி காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல வந்து நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து பண்ணதனால இந்த குழம்பு வந்து சாப்பிடுறதுக்கே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட் ஒரு மண் சட்டி சூடு பண்ணியாச்சு. இந்த காரக்குழம்பு மீன் குழம்புலாம் மண் சட்டியில் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கால் ஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளாடி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கலர் வந்து மாற வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 15 பல் போல் பூண்டு வந்துட்டு தோல் உரித்து சேர்த்துருக்கேன், அதையும் உள்ளாடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளாடி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அப்படியே கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு, அந்த எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கு. இந்த டைமில் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போகட்டும். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்தாலே போதும். இப்போ பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு ஊற வச்சுருந்தேன், அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ புளி வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வந்துட்டு பெரிய தக்காளி அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 தக்காளி சேர்த்தா போதும். நான் சின்ன தக்காளி அப்படிங்கிறதுனால 2 தக்காளியை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கப்பில் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இதை ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா தேங்காய் பால் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதுக்குள்ளாடி நம்மளோட குழம்புமே சூப்பராக கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த தேங்காய் பால் வந்துட்டு உள்ளாடி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் எடுக்கல அப்படின்னா தேங்காய் கூட நல்லா நைஸாக அரைச்சி உள்ளாடி சேர்த்துக்கலாம். பட் இந்த தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து இனிமே நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வடகம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 2-3 வத்தலாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெங்காய வடகம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மணத்தக்காளி வெத்தல் அப்புறமா சுண்டை வத்தல் கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து எல்லாமே பொரியட்டும். இதுக்குள்ளாடி நம்மளோட குழம்புமே வந்து சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துடுச்சு 2 நிமிஷத்தில். இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த வடகம் எல்லாத்தையும் உள்ளாடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 10 வடகம் போல் பொரிச்சு வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இந்த குழம்பு உள்ளாடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு நிமிஷம் மட்டும் அந்த கொதிக்கட்டும். குழம்பு வடகம் குழம்பெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம அந்த வத்தல்லாம் சேர்த்து காரக்குழம்பு பண்ணுறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஆறும்போது இனிமேல் கெட்டியாகும். நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதான், நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட வெங்காய வடகம் காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாப்பாட்டில் இந்த குழம்பு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய். கீப் ஸ்மைலிங்.